ஸோ இன்னைக்கு வந்து வெக்டர் இயற்கணிதம் அது பார்த்தோம் முதல்ல. ஸோ வெக்டர் இயற்கணிதம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த வெக்டர் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி படிக்காத ஒரு சாப்டர். நாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையில் நம்ம என்ன பார்த்துருப்போமோ அதுலேருந்து மாறுபட்டு இது வித்தியாசமான ஒரு சாப்டர். இது வந்து இப்போ தான் நமக்கு முதல் முதல்ல பயன்பாட்டுக்கு வருது. ஏன்னா இந்த ஃபிசிக்ஸ்னுடைய அப்ளிகேஷன் அதிகமாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் தான் வந்து வெக்டர்னுடைய அப்ளிகேஷன் அதிகமாக வரும். ஸோ இப்போ நம்ம நடத்துகிற சில பேசிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபிசிக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னீங்கன்னா வெக்டர் அல்ஜீப்ரா. ஸோ இது ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அந்த வெக்டர் இயற்கணிதத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது புது சாப்டர் அப்படிங்கிறதுனால, ஏன்னா இத்தனை நாளாக 10 வருஷமாக படிக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் சம் ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து வெறும் ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து 10 அப்படின்னு நம்பர் சொல்கிறீங்க, -10 சொல்கிறீங்க, என்ன நம்பர் சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ், அவ்வளோதான். அதை வந்து ஸ்கேலார்கள், திசையிலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து அதுக்கு ஒரு டைரக்ஷன் இன்வால்வ் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெக்டர்னு சொல்கிறோம். இப்போ வெக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த திசையிலேருந்து இந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த திசையில் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற அந்த தூரம் வந்து என்ன அளவு, அதை வந்து மட்டு மாடுலஸ்னு சொல்கிறோம். எந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு, இப்படி மூவ் ஆகிருக்கலாம், இப்படி மூவ் ஆகிருக்கலாம், இப்படி மூவ் ஆகிருக்கலாம். ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுங்கிற அந்த டைரக்ஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்டர்னுடைய முக்கியமானதே டைரக்ஷன் தான். ஸோ டைரக்ஷன் என்னளவு ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வெக்டர். இப்போ ஒரு வெக்டர் வந்து மேக்னிடியூடு என்னளவு ஜீரோவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஜீரோ வெக்டர், பூஜ்ய வெக்டர், நல் வெக்டர், வாய்டு வெக்டர், இந்த மாதிரி பல்வேறு பேரில் நம்ம அதை சொல்லலாம். இதுவே வந்து ஒரு வெக்டர்னுடைய எண் அளவு ஒன்றாக இருக்குமானால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெக்டர் வந்து யூனிட் வெக்டராக இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வெக்டர் ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதுவோம், ஏபி அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏபி அப்படின்னதுன்னா ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் இருக்கக்கூடிய வெக்டர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஏ, இது வந்து பினா இந்த எண்ணளவில் ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் உள்ள வெக்டர்னு சொல்லுவோம். இதனுடைய எண்ணளவு ஏவாக இருந்ததுன்னா ஸ்மால் ஏ வெக்டர்னு சொல்லுவோம். இந்த டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டர் எண்ணளவு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா இப்படி எழுதுவோம், ஏ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்னா ஏ கேப் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ கேப் அப்படின்னு சொன்னாலே அது என்ன வெக்டர்னா யூனிட் வெக்டர், அதாவது அலகு வெக்டர். அலகு வெக்டர்னு சொன்னால் அதனுடைய எண் அளவு மாடுலஸ் வேல்யூ எவ்வளோன்னா 1 அப்படின்னுதுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அலகு வெக்டர்னு சொல்கிறோம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்ததா ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏபி வெக்டர்னு இருக்கிறத திருப்பி பிஏ வெக்டர்னு எழுதுனீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக மாறிடுது, திசை வந்து அப்படியே திரும்பிடுது. ஸோ அப்போ என்ன வரும்னா ஒரு மைனஸ் வரும். இதை வந்து நேர் எதிர் வெக்டர், அதாவது நெகட்டிவ் வெக்டர், எதிர்மறை வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு -BA வெக்டர். இது மாதிரி எந்த வெக்டர் வேணாலும் சொல்லலாம். நம்ம பிக்யூ வெக்டர்னு இருந்ததுன்னா இதை திருப்பி நம்ம சொல்லும்போது கியூபி வெக்டர்னு சொல்லும்போது என்ன வரும்னா ஒரு மைனஸ் வரும். இந்த ரெண்டும் சமம்னு சொல்லும்போது ஒரு மைனஸ் சிம்பிள் வருது. அடுத்தது நிலை வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். நிலை வெக்டர் இங்கிலீஷில் வந்து பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஆதிப்புள்ளி ஓவிலிருந்து ஒரு வெக்டர் அளக்குறீங்க அப்படின்னா இந்த ஓபி வெக்டர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிலை வெக்டர், பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது எல்லா வெக்டருமே பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொன்னால் இருக்காது. ஓஏ வெக்டர் ஓவிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து பொசிஷன் வெக்டர். ஏபி வெக்டர் இது ஏவில் ஸ்டார்ட் ஆகி பியில் முடியுது, அதனால அது வந்து பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் அல்ல. சிடி வெக்டர் சியில் ஸ்டார்ட் பண்ணி டியில் முடியுது, ஸோ இது வந்து பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் அல்ல. அப்போ நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர்னு சொன்னால் எதில் ஸ்டார்ட் ஆகணும்னா ஓவில் ஸ்டார்ட் ஆகணும். ஓபி வெக்டர் இது பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர். ஓக்யூ வெக்டர் ஓவில் ஸ்டார்ட் ஆகி கியூவில் முடியுது, அப்போ இது ஒரு பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு வெக்டர் நிலை வெக்டராக இல்லை அப்படின்னா, இது நிலை வெக்டராக இல்லை அப்படின்னா இதை வந்து இரண்டு நிலை வெக்டர்களின் மூலமாக சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்னா ஓபி மைனஸ் ஓஏ, ஏபி வெக்டர் ஓபி மைனஸ் ஓஏ, என் பாயிண்ட் அதனுடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ ஏபி வெக்டர் அப்படிங்கிறத இறுதி புள்ளியினுடைய நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓபி மைனஸ் ஓஏ. இது மாதிரி எந்த வெக்டர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். இது எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தோம், ஓக்யூ மைனஸ் ஓபி. அப்போ பிக்யூ வெக்டரை ஓக்யூ மைனஸ் ஓபி அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
ஸோ இந்த மாதிரி நிலை வெக்டர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். முக்கோண கூட்டல் விதி அப்படிங்கிறது என்ன? ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா ஏ பி சி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குதுன்னா ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் ஒரு வெக்டர் எங்கே முடிஞ்சுதோ மறுபடியும் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வேற டைரக்ஷன் போகுது பி டு சி அப்படின்னு இருந்தால் ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். ஏபிங்கிறது ஒரு வெக்டர், பிசிங்கிறது ஒரு வெக்டர். இந்த ரெண்டு முக்கோணத்தினுடைய இரண்டு பக்கங்கள் ஏபி பிளஸ் பிசிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏயிலிருந்து சிக்கு நேரடியாக போகிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி வெக்டர். அல்லது மூணையும் ஒரே இடத்துலயே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா ஏபி பிளஸ் பிசி மறுபடியும் சியிலிருந்து மறுபடியும் ஆரம்ப புள்ளி ஏவுக்கே வந்துட்டீங்கன்னா இதை வந்து ஜீரோ வெக்டர்னு சொல்லலாம். இந்த ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முக்கோணத்தினுடைய கூட்டல் விதி நம்மளுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும், அதனால இதையும் ஞாபகப்படுத்திடுவோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீகால், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சுட்டு அப்புறமா நீ இந்த கிளாஸுக்கு போயிடலாம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா உட்புறமாக பிரித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏபி அப்படின்னு சொல்லி இரண்டு புள்ளிகளை சேர்க்கக்கூடிய ஒரு கோட்டு துண்டை, ஏபி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்டை எம் இஸ்டி என் அப்படிங்கிற ரேஷியோவில், எம் இஸ்டி என்கிற ரேஷியோவில் பி அப்படிங்கிற பாயிண்ட்டு உட்புறமாக இன்டர்னலாக பிரிச்சுதுன்னா இந்த பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டர். ஸோ ஓ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஓபி வெக்டர், இது ஓஏ வெக்டர், இது ஓபி வெக்டர். இந்த ஓபி வெக்டர் நம்ம எப்பவுமே ஆர் வெக்டர்னு சொல்லுவோம், ஓஏ வெக்டர் ஏ வெக்டர்னு சொல்கிறோம், ஓபி வெக்டர் பி வெக்டர்னு சொன்னோம். இந்த ஓபி வெக்டர் ஆர் வெக்டர் கன்வெக்டருக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா எம் இன்ட்டு இந்த சைனுடைய பொசிஷன் வெக்டர் பிளஸ் என் இன்ட்டு இந்த சைனுடைய பொசிஷன் வெக்டர் டிவைடட் பை எம் பிளஸ் என். ஸோ எம் இன்ட்டு வெக்டர் பி பிளஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ பை எம் பிளஸ் என். இந்த ஃபார்முலாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா இன்னைக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஏபி அப்படிங்கிறத, ஏபி அப்படிங்கிற ஒரு கோட்டு துண்டை, ஒரு லைன் செக்மெண்ட்டை பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு எம் இஸ்டி என் அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா, இப்போ இந்த பி அப்படிங்கிறதுனுடைய பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த சைடினுடைய பொசிஷன் வெக்டர் அதாவது பி பிளஸ் என் இன்ட்டு இந்த சைடினுடைய பொசிஷன் வெக்டர் என் இன்ட்டு வெக்டர் ஏ டிவைடட் பை எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த புள்ளி நடுப்புள்ளியாக இருக்குமானால் அதனுடைய நிலை வெக்டர் மிட் பாயிண்டாக இருந்ததுன்னா ஏ பிளஸ் பி பை டூ. இந்த ரெண்டு எண்டையும் கூட்டி ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா அது என்னென்னா நடுப்புள்ளியினுடைய நிலை வெக்டர், மிட் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா லாஸ்ட் கிளாஸில் இதுவரையில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு த கிளாஸ்க்கு நம்ம வருவோம். இன்னைக்கு அடுத்தது வந்து அது வந்து தியரம் 8.1, தேற்றம் 8.1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா தியரம் 8.2 பார்க்குறோம். இது என்னன்னா வெளிப்புற பிரிப்பு, எக்ஸ்டர்னல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேஷியோ அதாவது வெளிப்புற பிரிப்பு, வெளிப்புற பிரிப்பு அப்படின்னா என்னன்னா இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வந்து ஏபி. ஓகேவா? இந்த லைனை உட்புறமாக பிரிச்சுன்னா இதுக்குள்ளதான் பிங்கிற புள்ளி வரும். இப்போ ஒரு புள்ளி பிரிக்குது, பிங்கிற புள்ளி அவுட் சைடில் பிரிக்குது. இப்போ பிங்கிற புள்ளி எங்கே இருக்குது? அவுட் சைடில் பிரிக்குது. ஏபி ஈஸ்ட் பிபி. ஸோ பிபிங்கிறது இப்போ ரிவர்ஸில் வருது. ஓகேவா? ஏபி ஈஸ்ட் பிபி. ஏபிங்கிறது எம், பிபிங்கிறது எம் என். ஸோ அப்போ ஏபி ஈஸ்ட் பிபி அப்படிங்கிறது இப்போ என்னன்னா எம் இஸ்டி என். போன சமயம் பார்த்தா அதே தான், ஏபி இஸ்ட் பிபி. ஆனால் இப்போ பிங்கிறது என்ன ஆச்சுன்னா ஏபியை விட்டு வெளியில் போயிடுச்சு. போன சமயம் பார்த்தீங்கன்னா பிங்கிறது உள்ளார வந்திருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம், வெளிப்புற பிரிப்பு. ஏபி இஸ்ட் பிபிங்கிறது எம் இஸ்டி என். இப்போ ஆதி புள்ளி ஓ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஏ வெக்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து வெக்டர் ஏன்னு சொல்லலாம். ஓபி வெக்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து வெக்டர் பின்னு சொல்லுவோம். ஓபி வெக்டருங்கிறத வெக்டர் ஆர் வெக்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வழக்கமாக போன சமயம் என்ன பார்த்தோமோ அதே தான், போன தியரமில் என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ கவனிங்க, ஏபி பை பிபி ஈக்குவல் டு எம் பை என். ஏபி பை பிபி ஈக்குவல் டு எம் பை என். அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என் இன்ட்டு ஏபி, என் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு எம் இன்ட்டு பிபி, எம் இன்ட்டு பிபி.
இது இன்சைட் வந்துச்சு, இது இன்சைட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இது எல்லாமே ஸ்கேலார் தான். ஏபிங்கிறது எண்ணளவு, இதுல இருந்து இது வரல இருக்கிற எண்ணளவு. பிபிங்கிறது இதுல இருந்து இருக்கிறது எண்ணளவு, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து வெக்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்கேலார், எம்முக்கு எனக்கு வெக்டர் வரவாது, இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம டைரக்ஷன் போடணும். இப்போ ரெண்டையும் வெக்டரா கன்வெர்ட் பண்ணினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் இன்ட்டு ஏபி வெக்டர் அப்படின்னு எழுதுறேன், இந்த சைடில் எம் இன்ட்டு பிபி வெக்டர்னு எழுதுறேன். எழுதுறது ரொம்ப ஈஸி. எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா ஏபியும் பிபியும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஏபி இப்படி போகுது, பிபி இப்படி வருது. ஸோ ஏபி இப்படி போகுது, பிபி ஆப்போசிட்ல வருது. அப்போ ரெண்டும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நான் முதலே சொன்னேன், ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வெக்டரா இருந்தா ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது என்ன போகணும்னு சொன்னேன், ஒரு மைனஸ் ஒரு சைடில் வரும்னு சொன்னேன். அப்போ என் இன்ட்டு ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு பிபி வெக்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். என் இன்ட்டு ஏபி வெக்டர் அப்படிங்கிறது நிலை வெக்டரா அப்படின்னு சொன்னா நிலை வெக்டர் அல்ல. அப்போ இதை நிலை வெக்டரா மாத்தணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன், என் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர். அப்போ எப்படி எழுதலாம்னா ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த சைடில் அதே மாதிரி எழுதுனீங்கன்னா என் பாயிண்ட் இறுதி புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓபி வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓபி வெக்டர். அப்போ என் இன்ட்டு ஓபி வெக்டர், ஓபி வெக்டர் தான் நம்ம என்ன வெக்டர்னு வச்சுருக்கிறோம், ஆர் வெக்டர்னு வச்சுருக்கிறோம், மைனஸ் ஓஏ வெக்டர் அது என்ன வெக்டர்னு வச்சுருக்கிறோம்னா ஏ வெக்டர்னு வச்சுருக்கிறோம், மைனஸ் எம் இன்ட்டு ஓபி வெக்டர், ஓபி வெக்டர்ங்கிறது பி வெக்டர், மைனஸ் ஓபி வெக்டர், ஓபி வெக்டர்ங்கிறது என்னது ஆர் வெக்டர். அப்போ என் இன்ட்டு ஆர் வெக்டர், இதால் உள்ள பெருக்கிக்கும் என் இன்ட்டு ஆர் வெக்டர், மறுபடியும் உள்ள பெருக்கு மைனஸ் என் இன்ட்டு ஏ வெக்டர் ஈக்குவல் டு மறுபடியும் இது உள்ள பெருக்கு மைனஸ் எம் இன்ட்டு பி வெக்டர், அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எம் இன்ட்டு ஆர் வெக்டர். அடுத்த ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும், ஆர் வெக்டர் அதுதான் பிரிக்கிற புள்ளியினுடைய நிலை வெக்டர், அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் வெக்டரையெல்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்கிறோம், மீதியெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா, இப்போ என்ஆர் வெக்டர் அந்த சைடு போயிடுது, எம்பி வெக்டர் இந்த சைடு வருது, இது இந்த சைடு வருது, அது அந்த சைடு போகுது. அப்போ என்னது எம்பி வெக்டர் இந்த பக்கம் வந்துருது இல்லையா, அப்போ எம் இன்ட்டு வெக்டர் பி இது இங்கேயே தான் இருக்குது, மைனஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ ஈக்குவல் டு இந்த சைடில் இருந்த வெக்டர் எம்ஆர் வெக்டர், அது அங்கேயே தான் இருக்குது. இப்போ என்ஆர் அந்த சைடு வருது, அப்போ என்னவா மாறுதுன்னா மைனஸ் என்ஆர் வெக்டர்னு மாறியது. அப்போ எம் இன்ட்டு வெக்டர் பி மைனஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ, இந்த ரெண்டுலேருந்து ஆர் வெக்டரை காமனாக எடுத்துட்டீங்கன்னா எம் மைனஸ் என் இன்ட்டு வெக்டர் ஆர், ஆர் வெக்டரை காமனாக எடுத்துரும். இந்த எம் மைனஸ் என்னால் இந்த சைடு கொண்டு வந்து வகுத்துடலாம், எம் இன்ட்டு வெக்டர் பி மைனஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ பை எம் மைனஸ் என், இது செய்ய கொண்டு வந்து வகுத்தாச்சு, ஈக்குவல் டு என்னன்னா ஆர் வெக்டர். அப்போ ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு வந்து சேர்ந்ததுன்னா எம் இன்ட்டு வெக்டர் பி மைனஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ பை எம் மைனஸ் என் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளியினுடைய நிலை வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளியினுடைய நிலை வெக்டரை நம்ம பார்த்துருக்குறோம், என்னன்னு பார்த்துருக்குறோம், வெக்டர் ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வெக்டர் பி பிளஸ் என் இன்ட்டு வெக்டர் ஏ பை எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ உட்புறமா பிரிக்கிறதுக்கு வெளிப்புறமா பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா மேலையும் கீழையும் ரெண்டு இடத்துலையும் பிளஸ்க்கு பதில என்ன மாதிரி இருக்குன்னா மைனஸ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த தீரத்தை வந்து புக்ல வந்து டிரைவ் பண்ணல, வெளிப்புறமா இருக்கக்கூடியதை டிரைவ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சிருப்பாங்க, ஜஸ்ட் நோட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து இதை நீ வேற மாதிரியும் மாத்தலாம். இந்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்னா எம் இன்ட்டு வெக்டர் பி இந்த சைடு கொண்டு வர்றதுக்கு பதிலா இந்த சைடு கொண்டு வரதுக்கு பதிலாக இதை அந்த சைடு கொண்டு போகலாம். அடுத்தது இதை வந்து எம்ஆர் இருக்குது இல்லையா, இந்த எம்ஆர் எம்ஆர் வெக்டரை வந்து நீ என்ன செய்றீனா அந்த சைட்லேயே வச்சுருந்தோம், இப்போ இதை தூக்கி இந்த பக்கம் போடுறேன். அப்போ இந்த சைடில் என்ன இருக்குது, என் இன்ட்டு ஆர் வெக்டர் இருக்குது. ஆச்சா, இப்போ எம் இன்ட்டு ஆர் வெக்டர் இந்த சைடு வந்து என்ன ஆகுது, மைனஸ் எம் இன்ட்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இப்போ என் இன்ட்டு ஏ வெக்டர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அப்போ என் இன்ட்டு ஏ வெக்டர் மைனஸ் எம் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ரெண்டுலேருந்து ஆர் வெக்டரை காமன் எடுத்தீங்கன்னா என் மைனஸ் எம் இன்ட்டு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு என்ஏ வெக்டர் மைனஸ் எம்பி வெக்டர். இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் வெக்டர். அப்போ இது என்னன்னு வந்துடும்னா என்ஏ மைனஸ் எம்பி டிவைடட் பை என் மைனஸ் எம் அப்படின்னு வந்துடும். ஸோ
இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எம்பி மைனஸ் என்ஏ பை எம் மைனஸ் எம் இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்தா என்ஏ மைனஸ் எம்பி பை என் மைனஸ் எம் இருக்குது. சார் என்ன சார் ரெண்டு ஃபார்முலா கொடுக்குறீங்கன்னா ரெண்டு ஒன்று தான், ஒன்றும் இல்லை. இதை வந்து ஜஸ்ட்டு மேலையும் கீழே ஒரு மைனஸால் பெருக்கினு வச்சுக்கலாம். இதையும் இதையும் ரெண்டையுமே மைனஸால் பெருக்கினீங்கன்னா இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, அப்போ இது வந்துடுது. ஸோ வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு ஒன்று தான், ஒரே ஃபார்முலா தான். புக்கில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கரெக்டு தான் சார், இதுதான் புக்கு தான் கொடுத்ததா யூஸ் பண்ணணும் கிடையாது. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஃபார்முலா நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ப்ளஸுக்கு முதல்ல மைனஸ் போட்டீங்கன்னா போதும், இதே ஃபார்முலா இல்லை. உட் ப்ளஸ் போட்டால் உட்புறம், மைனஸ் போட்டால் வெளிப்புறம். ஸோ அதனால் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அதுக்காக தான். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எம் இஸ்ட் என் அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும் பொழுது எம்னா அந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர், இந்த சைடில் என்னுடைய விகிதம் எம் இன்ட்டு அந்த சைடினுடைய பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் என் அந்த சைடில் இருக்கும் இன்ட்டு இந்த சைடினுடைய பொசிஷன் வெக்டர் பை எம் ப்ளஸ் என். உட்புறம்னா ப்ளஸ், வெளிப்புறம்னா அப்படியே மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதான் வந்து என்னென்னா தியரம் 8.2 இருக்கும், அதாவது வெளிப்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளியினுடைய நிலை வெக்டர். இதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். முடிஞ்சதில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் இப்போ ரெக்கார்ட் நோட்ல போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து ரெக்கார்டு ஆச்சுன்னா என்ன செய்யணும்னா, இன்னொரு இந்த செஷன் முடிஞ்சு அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே ஒரு காலம் இருக்கும், என்ன இருக்கும்னா லைவ் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா வித்தின் 24 hours அப்டேட் ஆகும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் இப்போ நடத்தின வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும், நான் போட வேண்டியதில்ல, அந்த டீச்மெண்ட்லேருந்து அவங்களே போட்டுருவாங்க, அது வந்து அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து மறுபடியும் பின்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணவங்களுக்கு ஆக ஒரு வாய்ப்பு அதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தியரம் நடத்துறது அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரீன் வேணுன்னா அந்த இடம் வரும்போது நிறுத்தி அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்து கூட நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் மோட் இதில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம வந்து ரெண்டு தியரம் பார்த்துருக்குறோம், 8.1, 8.2. அடுத்தது ரொம்ப முக்கியமான தியரம் என்னென்னா தியரம் 8.3. அந்த தீரம் 8.3 தான் நேற்று நடத்தும்போது ட்ரபிள் ஆச்சு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னா மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இந்த தீரம் வந்து என்னன்னா மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். இது நமக்கு தெரிஞ்சது தான், மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிறது. மீடியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்னன்னு சொல்கிறோம்னா நடுக்கோடுகள், நடுக்கோடுகள். கன்கரண்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு புள்ளி வழி செல்லும். இதான் வந்து நமக்கு அந்த தேற்றம். ஒரு இந்த தேற்றத்தை தான் நாம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த தேற்றத்தை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், நடுக்கோடுகள் ஒரு புள்ளி, நடுக்கோடுகள் ஒரு புள்ளிகளை செல்லும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஸோ மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், நடுக்கோடுகள் ஒரு புள்ளிகளை செல்லும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கறதுக்காக நம்ம இந்த தியரத்தை வந்து நம்ம வெக்டர் முறையில நம்ம நிரூபிக்கணும். அதாவது ப்ரூஃப் பை வெக்டர் மெத்தட், த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், நடுக்கோடுகள் ஒரு புள்ளிகளை செல்லும் என வெக்டர் முறையில் நிறுவுக. இதுதான் வந்து நமக்கு தியரம். இந்த தியரத்தை நம்ம ப்ரூஃப், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரம். இந்த இம்பார்ட்டண்ட்டான தியரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு தியரம். பெரும்பாலான 11th standard வந்து பெரும்பாலும் இந்த தீரத்தை வந்து கேட்பாங்க. ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு தீரம். இந்த தீரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீடியன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும், நடுக்கோடுகள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நடுக்கோடுகள் அப்படிங்கிற வார்த்தையிலேயே நம்ம இருக்குது, நடுவில் செல்லும் கோடு, நடுக்கோடு, ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், நடுவில் செல்லும் கோடு. ஸோ மீடியன் அப்படின்னா மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய கோடு, அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தில் ஏபிசி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்தில் இந்த பிசி அப்படிங்கிற சைடுக்கு ஒரு நடுப்புள்ளி ஒன்று இருக்குது. பிசி அப்படிங்கிற சைடுக்கு ஒரு நடுப்புள்ளி இருக்குது. இந்த நடுப்புள்ளி வழியாக ஒரு முனையிலிருந்து எதிர்பக்கத்திற்கு செல்லக்கூடிய கோடு. ஸோ த லைன் ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு, இதைத்தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்க இன்னொன்று இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறத வச்சுக்கோங்க. ஸோ ஏல இருந்து இந்த ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்டா வரலாம், மிட் பாயிண்டா வந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து மீடியன் சொல்லுவோம். அப்படி மிட் பாயிண்டா வராம இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ பி சிங்கிற ட்ரையாங்கிளுக்கு இந்த சைட்ல இருந்து
மிட் பாயிண்ட் இல்லை. இப்படி இருந்தால் செங்குத்தாக இருக்கு, இப்படி பர்பண்டிகுலராக வந்தால் அதுக்கு பேர் ஆல்டிடியூடு அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டிடியூடுன்னு சொல்லுவோம். ஸோ இது பேர் செங்குத்து கோடு அல்லது குத்துக்கோடு அல்லது செங்கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வேற, இதையும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஆப்போசிட் சைடினுடைய மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலாக. இதுதான் என்னன்னா நமக்கு நடுக்கோடாக இருக்குது, இதில் வந்து இதுதான் நடுக்கோடாக இருக்குது, தெரிஞ்சுதா? அப்போ நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழியாக செல்கின்றன அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, பியிலிருந்து எதிர்பக்கத்தினுடைய நடுப்புள்ளி, இந்த நடுப்புள்ளி வந்து இ அப்படின்னு வச்சுக்குவோம், எதிர்பக்கத்தினுடைய நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு ஒன்று போகிறோம், அந்த ரெண்டும் ஒரு புள்ளியில வெட்டிக்குதா, அதே புள்ளி வழியாக தான் இந்த பக்கத்திலிருந்து எதிர்பக்கத்தினுடைய நடுப்புள்ளி எஃப், இந்த நடுப்புள்ளி செல்லக்கூடிய நடுக்கோடும் இது வழியாகவே தான் போகும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இப்போ இந்த மூணும் சந்திக்கிற ஒரே ஒரு புள்ளியை வந்து ஜி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஜி அப்படிங்கிற புள்ளி தான் ஒரே புள்ளி தான் அப்படின்னு நிரூபிச்சோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஏடி மேலேயும் அந்த ஜிங்கிற புள்ளி இருக்குது, பி மேலேயும் ஜிங்கிற புள்ளி இருக்குது, சிஎஃப் மேலேயும் ஜிங்கிற புள்ளி இருக்குது, இந்த மூணு புள்ளியும் ஒரே புள்ளி தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னா இந்த ஜி என்ற புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஒன்னாவே இருக்குது. ஏடி மேல கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் வருது, பி மேல கண்டுபிடிச்சாலும் அதே தான் வருது, சிஎஃப் மேல கண்டுபிடிச்சாலும் அதே தான் வருதுன்னா ஒரே புள்ளின்னு சொல்லிடலாம். இப்ப நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னன்னா நடுக்கூட்டு சந்தி ஜி ஆனது ஏடியை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு, இது ஒண்ணு. பி மேல அதே மாதிரி 2:1, சிஎஃப் மேல அதே மாதிரி 2:1 இந்த விகிதத்துல தான் பிடிக்கும் அப்படிங்கிறது பண்பு. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒரு முக்கோணத்துல மூன்று முனைகள் இருந்தது இல்லையா, ஓஏ அப்படிங்கிறதுடைய நிலைவெட்டர் வந்து ஏ, அடுத்தது ஓபி அதனுடைய நிலைவெட்டர் வந்து பி, அடுத்தது ஓசி அதனுடைய நிலைவெட்டர் வந்து சி. அப்போ ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் மூணுடைய நிலைவெட்டர்ல நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, டி அப்படிங்கிறது என்னன்னு பாரு. டி என்பது என்னது, டிங்கிற புள்ளி என்னது, பிசியினுடைய நடுப்புள்ளி என்பது பிசியின் நடுப்புள்ளி. அதாவது டி இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. நடுப்புள்ளிக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், டிங்கிறது நடுப்புள்ளி. அப்போ அந்த அதனுடைய நிலை வெக்டர் ஓடி ஈக்குவல் டு, டி என்ற புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓடி ஈக்குவல் டு டி எதனுடைய நடுப்புள்ளி, பிசியினுடைய நடுப்புள்ளி. அப்ப இந்த ரெண்டு புள்ளியினுடைய நிலை வெக்டர் கூட்டி ரெண்டாவது வச்சுக்கணும். அப்ப என்னன்னா ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை டூ, அதாவது வெக்டர் பி பிளஸ் சி பை டூ. ஓபிங்கிறது வெக்டர் பி, ஓசிங்கிறது வெக்டர் சி, நம்ம எடுத்துக்கிறோம் டிவைடட் பை டூ. இதே மாதிரி இ என்பது எதனுடைய நடுப்புள்ளி, இ என்பது எதனுடைய நடுப்புள்ளி, ஏசியின் நடுப்புள்ளி. ஸோ ஏசியின் நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அதனால இனுடைய பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டர் ஓஇ வெக்டரை பொறுத்து ஏசினா இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்து, அவ்வளவுதான் ரொம்ப சிங்கிள். ஓஏ பிளஸ் ஓசி டிவைடட் பை டூ. ஓஏ வெக்டர்ன்றது வெக்டர் ஏ, ஓசி வெக்டர்ன்றது வெக்டர் சி, டிவைடட் பை டூ. அடுத்தது இதே மாதிரி எஃப் என்பது எதனுடைய நடுப்புள்ளின்னு பாருங்க, எஃப் என்பது எதனுடைய நடுப்புள்ளி, ஏபியினுடைய நடுப்புள்ளி. அப்போ எஃப் என்பது ஏபியின் நடுப்புள்ளி. ஸோ எஃப்னுடைய பொசிஷன் வெக்டர் ஓஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை டூ. ஏபி அதை அண்டையும் போட்டு ரெண்டாவது இருக்கு. ஓஏ வெக்டர் தான் வெக்டர் ஏ, ஓபி வெக்டர் வெக்டர் பி, டிவைடட் பை டூ. அப்போ இந்த மூணு நடுப்புள்ளிகளினுடைய நிலை வெக்டர்களை நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஜி அப்படிங்கிற புள்ளி இருந்தது இல்லையா, இந்த ஜிங்கிற புள்ளி நான் என்ன சொன்னேன், ஏடி மேல இருக்குது, பி மேல இருக்குது, சிஎஃப் மேல, இந்த மூணுலயும் ஒரே நிலை வெக்டரா இருந்ததுன்னா அந்த மூணு ஒரே புள்ளின்னு சொல்லிடலாம்னு. இப்ப நான் முதல்ல என்ன செய்யறேன்னா, ஏடி மேல இருக்கக்கூடிய புள்ளிக்கு ஜி ஒன்னு பேரை வச்சுக்கிறேன், வேற பேர்ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிஇ மேல இருக்கிற புள்ளிய ஜி டூன்னு வச்சுக்கிறேன், அடுத்து சிஎஃப் மேல இருக்கிற புள்ளிய ஜி த்ரீன்னு வச்சுக்கிறேன். இந்த மூணுடைய நிலைவுக்கு ஓஜி ஒன், ஓஜி டூ, ஓஜி த்ரீ கண்டுபிடிக்கும். இந்த மூணு ஒரே புள்ளியா வந்துச்சுன்னா அப்புறமா அந்த ஜீன் மாத்திக்கலாம். படத்துல வந்து ஒரே இடத்துல போறதுனா ஜீன் காமிச்சிட்டேன், படம் போடும்போது
இப்போதைக்கு நம்ம தனித்தனியா இருக்கிறத வச்சுக்கோம். இப்ப ஏடி அப்படிங்கிற கோட்டை நான் இங்க போடுறேன், இதுதான் வந்து ஏடி சரியா. ஏடி ஏடிங்கிறது இந்த மாதிரி படுத்தியா இருக்கிறது இல்லை, அரிசாடலா இருக்கிறது தான் இப்படி வெட்டிங்களா இருக்கும். நான் அந்த ஏடியை சௌரியத்துக்காக இப்படி பிரிச்சு இப்படி காமிச்சிருக்கிறேன். அது மேல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி என்ன புள்ளி, ஜி அப்படிங்கிற புள்ளி. நாம ஏபி சாரி ஏடி 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 மேல இந்த ஏடி மேல ஜிங்கிற புள்ளிக்கு மேல நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ஜி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லணும். இது எந்த விகிதத்துல பிரிக்குது அப்படின்னு முதலே சொல்லியாச்சு. என்ன விகிதத்துல பிரிக்குது, 2:1 அப்படிங்கிற விகிதத்துல பிரிக்குது. அப்படின்னா இந்த ஜி ஒன் அப்படிங்கறதுடைய நிலை வெக்டர் ஓஜி ஒன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேற்றத்தை ஞாபகப்படுத்தின 8.1 ஏ உட்புறமாக பிரிக்கும் புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓஜி ஒன் இஸ் ஈக்வல் டு 2 அந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர் 2 ஓடி வெக்டர் பிளஸ் 1 இந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர் 1 ஓஏ பை எம் பிளஸ் என் எம் பிளஸ் என் 2+1. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஓஜி ஒன் வெக்டர். அப்போ ஓஜி ஒன் வெக்டர் ஈக்வல் டு 2 ஓடி வெக்டர். ஓடி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாரு, பி பிளஸ் சி பை 2. அப்போ அதை எடுத்து இடத்துல எழுதிக்கலாம் பி பிளஸ் சி பை, இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு பார்த்தா முதலே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் 1 ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் எவ்வளவு, ஏ வெக்டர் டிவைடட் பை 2+1 எவ்வளவு, 3. ஸோ இந்த 2 என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. அப்போ பி பிளஸ் சி பிளஸ் ஏ, அதை வரிசையா சொன்னோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3, இதான் என்னன்னா ஓஜி ஒன் வெக்டர். அப்போ ஏடி மேல இருக்கக்கூடிய ஒரு நிலை வெக்டர் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஓடி மேல இருக்கக்கூடிய ஜி ஒன் அப்படிங்கிற புள்ளியினுடைய நிலை வெக்டர் கண்டுபிடிச்சிருச்சு. அது என்ன இருக்குதுன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 3 அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. நான் இது என்ன எடுத்துக்கிறேன்னா வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா, அடுத்தது பி இருக்கு இல்லையா, இந்த பி மேல இருக்கக்கூடிய ஜிங்கிற புள்ளிய ஜி 2 எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அது தனியா படத்தை போட்டுறோம், தனியா பிரிச்சு போடுறேன். எடுத்துக்கிறேன் இதுவும் என்ன விதத்துல இருக்கும், 2:1 அப்படிங்கிற ரேஷியோல தான் இருக்கும். சோ அப்ப இந்த புள்ளியினுடைய நிலை வெக்டர் அதாவது ஜி 2 அப்படிங்கிற புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஓஜி 2 ஈக்குவல் டு 2 அந்த சைடுனுடைய பொசிஷன் வெக்டர் 2 OE வெக்டர் பிளஸ் 1 இந்த சைடுடைய பொசிஷன் வெக்டர் 1 OE வெக்டர் டிவைடட் பை 2+1. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 OE வெக்டர். OE வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா, முதலே கண்டுபிடிச்சு வச்சோம், இங்க பின்னாடி தேவைப்படுது என்னது, ஏ பிளஸ் சி பை 2. ஸோ ஏ பிளஸ் சி பை 2. அடுத்தது பிளஸ் 1 OB வெக்டர், ஓபி வெக்டர்ங்கிறது தான் பி வெக்டர் டிவைடட் பை 2+1 3. இந்த 2 என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. ஏ பிளஸ் சி பிளஸ் பி வரிசையா எழுதிக்கலாமா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3, இதான் என்னன்னா ஓஜி 2 வெக்டர். ஸோ அப்போ இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்னா அடுத்த பி அப்படிங்கிற கோட்டு மேல இருக்கக்கூடிய ஓஜி 2 அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து 2 கோட்டு மேல கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இது 2 ரிசல்ட் ஓஜி 1, இது ஓஜி 2. அடுத்து இதே மாதிரி 3 கண்டுபிடிப்போம். 3 என்னது, 3 கோடு சிஎஃப். ஸோ அந்த சிஎஃப் அப்படிங்கிற கோட்டை நம்ம சௌகரியத்துக்காக நம்ம இங்கே இப்படி போட்டுக்கலாம், சிஎஃப் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்துக்கலாம். சிஎஃப் மேலே இருக்கிற புள்ளி என்னன்னா ஜி 3. சிஎஃப் மேலே இருக்கக்கூடிய புள்ளி வந்து ஜி 3. இது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கு. அப்போ இந்த புள்ளியினுடைய நிலை வெக்டர் அதாவது ஓஜி 3 வெக்டர் ஈக்குவல் டு 2 அந்த சைடு 2 ஓஎஃப் வெக்டர் பிளஸ் 1 இந்த சைடுடைய வெக்டர் ஓசி வெக்டர் டிவைடட் பை 2+1 என் பிளஸ் என். அப்போ ஈக்குவல் டு 2 ஓஎஃப் வெக்டர். இந்த ஓஎஃப் வெக்டர் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறோம். என்ன ஓஎஃப் வெக்டர்னா ஏ பிளஸ் பி பை 2. ஸோ இந்த ஏ பிளஸ் பி பை 2 கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிளஸ் பி பை பிளஸ் ஓசி வெக்டர்ங்கிறது சி வெக்டர் டிவைடட் பை 2+1 3. இந்த 2 கேன்சல் ஆயிருக்கு. அப்போ ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி 3, இதான் என்னன்னா ஓஜி 3 வெக்டர். ஸோ அப்போ 3 ஒரு வெக்டரை கண்டுபிடிச்சிருக்கிறோம்,
இந்த வெக்டர் என்னன்னா OG3. இப்ப கவனி, OG1 கண்டுபிடிச்சோம், என்ன வந்தது? A plus B plus C by 3. அடுத்து OG2 கண்டுபிடிச்சோம், அது என்ன வந்தது? A plus B plus C by 3. அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? OG3 கண்டுபிடிச்சோம், அது என்ன வந்திருக்குது? A plus B plus C by 3. அப்போ மூணு புள்ளியினுடைய நிலை வெக்டரும் ஒன்றாகவே வருவதால், சமச்சீர் தன்மையில் இருப்பதால், அந்த வார்த்தை என்னன்னா சமச்சீர் தன்மையில் இருப்பதால், சிமெட்ரிக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல, சரியா? சோ the position vectors on the three lines are symmetric. So அதனால அந்த மூணு புள்ளியும் ஒரே புள்ளி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். அப்போ ஓஜி வெக்டர் அதை வச்சுக்கலாம். அப்போ ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை த்ரீ. ஸோ இதுதான் என்னன்னா, எனவே மூணு ஒரே சமச்சீர் தன்மையில் இருப்பதால் இந்த மூன்று நடுக்கோடுகளும் ஒரு புள்ளி வெளிச்செல்கின்றன. சின்ஸ் த த்ரீ பொசிஷன் வெக்டர்ஸ் ஆர் சிமெட்ரிக், த மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அந்த ஃபினிஷிங் லைனை வந்து நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க, நான் சென்டென்ஸில் இங்கே எழுதலை, சரியா? அப்போது இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க்குக்கு உண்டான ஒரு தியரம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். நம்ம யூஸ்வலாகவே வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ரிசல்ட் எப்படி கொடுப்போம்? ஓஜி வெக்டர் ஈக்குவல்ட்டு ஏபிசிங்கிறது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னால் ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி டிவைடட் பை த்ரீன்னு சொல்லுவோம். ஆர் இந்த த்ரீ இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்படியும் ரிசல்ட்டை சொல்லலாம். என்னன்னா த்ரீ ஓஜி ஈக்குவல் டு ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி, மூன்று முனைப்புள்ளிகள் மூன்று வெர்டிசஸ் உடைய பொசிஷன் வெக்டரை கூட்டினா ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசிங்கிறது த்ரீ டைம்ஸ் ஓஜிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இந்த தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தியரத்தை நீங்கள் வந்து நான் நடத்தும் போதே எழுதிருப்பீங்க, ரஸ் நோட்டில் எழுதி வச்சுருந்துருக்கலாம், அல்லது இதனுடைய வீடியோ மறுபடியும் சப்போஸ் லைவ் லெக்சரில் மறுபடியும் எடுத்து பார்த்து நீங்கள் மறுபடியும் எழுதிக்கலாம், அல்லது புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்போ நடத்துகிறத வச்சு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ புக்கை பார்த்து புரிஞ்சு நீங்கள் நோட்டில் எழுதணும். ஸோ இதை வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு, கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் வந்து தியரம் 8.1, 8.2, 8.3 மூணையும் எழுதிட்டு நான் நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அசைன்மெண்ட்டை அசைன்மெண்ட்டில் போடுறேன். நம்ம போர்டில் வந்து அசைன்மெண்ட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அசைன்மெண்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அந்த அசைன்மெண்ட்டை நான் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நோட்டில் எழுதிட்டு ஒரு 2 or 3 days டைம் கொடுங்க. என்ன செய்யணும்னா, அந்த நோட்டில் மேக்ஸ் நோட்டில் எழுதுனது அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த டீச் மீட்டிலேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் வந்து அதில் வந்துடும், சரியா? ஸோ இட்ஸ் எ சிம்பிள் ப்ராசஸ், நீங்கள் ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. தனியாக ஏர்போர்ட் ஷீட்லாம் எழுத வேண்டாம். என்ன செய்யறீங்கன்னா, மேக்ஸ் நோட்டில் நீங்கள் மேக்ஸ் நோட்டில் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுந்ததே நான் அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிட்டு அதை என்ன செய்யலாம்னா, இது மாதிரி ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சுக்கலாம். எனக்கு மீன்ஸ் அதை டீச் பண்ணிட்டு அனுப்பிச்சுங்க, அதுல இருந்து நான் பார்த்துக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அசைன்மெண்ட்டு, இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறமா அந்த அசைன்மெண்ட்டை நான் அசைன்மெண்ட் போர்டில் போடுறேன், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இப்போ தினேஸ்வரன் ஒருத்தர், ஸோ அதனால என்ன செய்யணும்னா இந்த தியரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. என்னப்பா டவுட் இருக்குதா? யாரு? தினேஸ்வரன். தினேஸ்வரன் கால் பண்ணுறோம். இல்ல, சிம்பல் மட்டும் உள்ளது, ஹோல்டர்ல இருக்கு. தினேஸ்வரன், ஓகே ஓகே. தினேஸ்வரன் இருக்கியாப்பா? தினேஸ்வரன் ஸ்டூடண்ட்ஸ் கெல்லாம் கேக்குதான் கேட்டுக்கங்க. தினேஸ்வரன் சார், சார் கூப்பிடுற கேக்குதாப்பா? தினேஸ்வரன் கேக்குதா? கேக்குதா? போர்டு கிளாரிட்டியா இருக்கா? ஓகே ஓகே. டவுட் கேக்குறாங்க ஸ்டூடண்ட், கிளாஸ் ஒர்க்ல எழுதுறதான்னு கேக்குறாங்க. சொல்லுப்பா. ஆமாப்பா, கிளாஸ் ஒர்க் நோட்ல தான் எழுதணும். கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதுங்க, எழுதிட்டு அதை வந்து அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்க எனக்கு அனுப்பிச்சுக்கலாம். நீங்க அப்படியே கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதிக்கலாம்.
புரிஞ்சுதாப்பா? அதுதான். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் வந்து இந்த தியரம் 8.3 நீங்கள் வந்து எழுதுங்க. தனியாக எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அசைன்மெண்ட்டுங்கிறது உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டையே நான் அசைன்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்று தனியாக உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் இருக்க எழுதி மறுபடியும் அசைன்மெண்ட்டில் இருக்க சப்மிட் பண்ணி அவ்வளோ குழப்பங்கள்லாம் வேண்டாம். நீ கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுறதே நீ டைரெக்டாக நீ தானே எழுத போகிற, ஒரு ஃபோட்டோ எடுத்து நீ வந்து எனக்கு டீச்மெண்ட்டில் அனுப்பிடு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிற ஒரு தியரத்தை இப்போ பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம் ஒன்று பார்க்கலாம், சரியா? ஸோ புக்கில் இருக்கக்கூடிய சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி, புக்கு கையில் வச்சுருக்கீங்களா? புக்கு கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. விதர்சனா இருக்கியாப்பா? விதர்சனா எப்பா புக் கையில் இருக்கா? இருக்கா? ஓகே. அதில் வந்து எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸ் 8.1 செகண்ட் வால்யூம் புக்கு எடுத்துட்டியாப்பா? தேர்ட் செம்ம படிக்கிறியா? எக்ஸசைஸ் 8.1 விதர்சனா தேர்ட் செம்ம படிப்பா? விதர்சனா மைக் ஆன் பண்ணி செம்ம படி. என்னாச்சு, புக்கு தேட போயிட்டியா? 8.1 வேற யார் இப்போ புக்கோடு இருக்கிறீங்க? இருந்தால் யாராவது மைக் ஆன் பண்ணி படிக்கலாமே. யாராவது புக்கு கையில் வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இனிமேல் புக்கோடு உட்காந்து. தேர்ட் சம்ப்பா, வெரி குட். ஆ ஆ ஆ ஆ ட்ரைசெக்ஸ்த் லைன் செக்மெண்ட். வெக்டர் பி வெக்டர். பை 3, ஓகேவா? ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, ஏபி அந்த ரெண்டு புள்ளியினுடைய நிலை வெக்டர் ஏபின்னு கொடுத்துட்றாங்க. இந்த ஏபி அப்படிங்கிற கோட்டு துண்டை மூன்று சமபகுதிகளாக பிரிக்கக்கூடிய ட்ரைசெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூன்று சமபகுதிகளாக பிரிக்கக்கூடிய புள்ளிகளினுடைய நிலை வெக்டர்கள் இந்த ரெண்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இதை என்ன செய்யுதுன்னா, ரெண்டு புள்ளி மூணு சமபாகங்களா பிரிக்குது. இதை மூணு சமபாகமா பிரிக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப எத்தனையா பிரிச்சிருக்கிறோம்? மூணு சமபகுதியா பிரிக்குது. அப்போ மூன்று சமபகுதிகளா பிரிக்கணும்னா எத்தனை புள்ளி பிரிக்குதுன்னு பாரு, ரெண்டு புள்ளி பிரிக்குது, சரியா? ஸோ ரெண்டு புள்ளி, ஒரு புள்ளியை வந்து பின்னு வச்சுக்கிறேன், ஒரு புள்ளி வந்து கியூன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பி கமா கியூங்கிற புள்ளிகள் தான் ஏபிய மூன்று சமபகுதிகளாக பிரிக்கிறது, ட்ரைசெக்ஸ். ஸோ ட்ரைசெக்ஸ்னா மூன்று சமபகுதிகளாக, இன்டர்செக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி பைசெக்ட் அப்படின்னா ரெண்டா பிரிக்குதுன்னு அர்த்தம், ட்ரைசெக்ட் அப்படின்னா மூணா பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ மூணா பிரிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி தான் வரும். வெட்டு ஒன்று, துண்டு எத்தனை? ரெண்டு. ஒரு வெட்டு வெட்டினீன்னா ரெண்டு துண்டா போகுது. அப்போ ஒரு வெட்டு வெட்டினீன்னா இந்த பக்கம் ஒரு துண்டும் அந்த பக்கம் பிபிங்கிறது ஒரு துண்டு. ஸோ அதே ஏபியை ரெண்டு இடத்துல வெட்டியிருந்தீங்கன்னா மொத்தம் எத்தனை துண்டாக வாங்கியிருக்கோம்? மூணு துண்டு. மூணுமே எப்படி இருக்குது? சம பகுதிகளாக இருக்குது. அப்போது நல்லா நோட் பண்ணினா, ஏவிலேருந்து இதுவரையிலும் ஒரு பகுதி, இதுலேருந்து இதுவரையிலும் ஒரு பகுதி, இதுலேருந்து இதுவரையிலும் ஒரு பகுதி. அப்போது எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்கிறோம்? மூணு சம பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். இப்போ இதனுடைய நிலை வெக்டரில் தான் இதுன்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. ஓஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க. என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா ஏ வெக்டர்னு கொடுத்தாச்சு, சம்லேயே கொடுத்துருக்குது. அடுத்தது ஓபி வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சம்மில் கொடுத்தாச்சு. இப்போ என்னன்னா, இப்போ ஓபி வெக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓபி வெக்டருங்கிறது இங்கே கவனி, இதுலேருந்து இது வரல ஏபி, சரியா? இது வந்து ஒரு யூனிட்டு. P
பியில இருந்து மறுபடியும் பி வரையிலும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு யூனிட் இங்க ஒரு யூனிட் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, ரெண்டு யூனிட் இருக்குது. சோ அப்போ பி என்ற புள்ளி ஏபிஐ எந்த விகிதத்தில் பிரிக்கிறது, 1:2 விகிதத்துல பிரிக்கிறது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு யூனிட், அந்த பக்கம் பியில இருந்து கியூ வரையில் இல்ல பியில இருந்து பி வரையிலும் எத்தனை யூனிட், ரெண்டு யூனிட். ஸோ அப்ப இந்த புள்ளியினுடைய நிலை வெக்டர் நமக்கு வேணும். அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு, ஓபி வெக்டர் ஈக்குவல் டு, இப்ப நான் முதலே சொன்னோம் இல்லையா ரொம்ப சிம்பிளா, 1 அந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர், அந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர் ஓபி பிளஸ் 2 இந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர் ஓஏ. ஸோ 2 OA டிவைடட் பை 1+2 எம் பிளஸ் என். அப்போ ஓபி வெக்டர்ங்கிறது பி வெக்டர் பிளஸ் 2 OA வெக்டர்ங்கிறது என்னது ஏ வெக்டர் டிவைடட் பை 3. அப்போ 3 சமபாதிகளாக பிரிக்கிறதுல ஒரு 2 புள்ளி இருந்தது, ஒரு புள்ளியினுடைய நிலை வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா பி பிளஸ் 2A/3, பி பிளஸ் 2A/3 பாரு, இதை வந்து நம்ம நிரூபிச்சாச்சு பி பிளஸ் 2A/3. அடுத்தது என்ன செய்யலாம்னா அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த புள்ளி என்ன புள்ளி, கியூங்கிற புள்ளி, கியூங்கிற புள்ளி. இதுல இருந்து இதுவரையில எத்தனை அழகு இருக்குதுன்னு பாரு, இந்த பக்கம் ஒரு யூனிட் அந்த பக்கம் ஒரு யூனிட், மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது, 2 இருக்குது சரியா. அப்போ ஏ கியூ அப்படிங்கிறது இங்க ஒரு யூனிட் இங்க ஒரு யூனிட், 1, 2 எத்தனை யூனிட் ஆச்சு, 2. அந்த பக்கம் கியூல இருந்து பி வரையிலும் எவ்வளவு இருக்குது, 1. ஸோ இந்த ஓக்யூ வெக்டரை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் டு இப்ப அதே ஃபார்முலா தான், அதே உட்புற பிரிப்பு ஃபார்முலா தான், 2 அந்த சைடுக்கு போற அந்த பக்கத்தினுடைய நிலை வெக்டர் ஓபி பிளஸ் 1 இந்த சைடினுடைய நிலை வெக்டர் ஓஏ டிவைடட் பை 2+1. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 OB வெக்டர்ங்கிறது பி பிளஸ் ஓஏ வெக்டர்ங்கிறது ஏ டிவைடட் பை 3. ஸோ டிவைடட் பை 3. அப்போ 2+1 எவ்வளவு, 3. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 2B/3. இதை வந்து என்ன செய்யணும்னா இப்படி சொல்லியிருக்கிறாங்க அவங்க, ஏவை முன்னாடி போட்டுட்டாங்க, ஏ பிளஸ் 2B/3. இதான் வந்து இன்னொரு புள்ளி பாரு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரைசெக்ட். ஸோ அப்போ ட்ரைசெக்ட் பண்ணக்கூடிய புள்ளியினுடைய பொசிஷன் வெக்டர் நிலை வெக்டரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் சரியா. அப்போ ட்ரைசெக்ட் அப்படிங்கிறனுடைய மீனிங் தெரிஞ்சுன்னா இதை சம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ட்ரைசெக்ட் அப்படின்னா 3 சம பகுதிகளாக பிரிக்கக்கூடிய புள்ளி. 3 சம பகுதிகளாக பிரிக்கக்கூடியது 2 புள்ளி தான் நடுவில் வரும், 2 புள்ளி 3 பிரிக்குது. அப்போ அதை எடுத்துக்கிட்டு அந்த விகிதத்தை வச்சு இன்டர்னல் ரேஷியோ ஃபார்ம்ல படி நம்ம இந்த சம வந்து ஈஸியா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஒரு தடவை அப்படியே நீங்க போர்டில் பாருங்க இந்த சம. விதர்சனா சம் புரிஞ்சுதாப்பா, புரிஞ்சுதா, வேற யார் லைன்ல இருக்கிறாங்க, நிவேதா, வி நிவேதா, வி நிவேதா இருக்கே, புரிஞ்சுதா, இன்னைக்கு ஆடியோ கிளியரா வந்ததா, ஆடியோ சந்தோஷ் பாய் சார் அது கேட்போம், சந்தோஷ், சந்தோஷ் சுப்பிரமணியம், சந்தோஷ் புரிஞ்சுதாப்பா, புரிஞ்சுதா, வீடியோ கிளியரா வந்ததா, ஆடியோ கிளியரா வந்ததா, ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ரொம்ப அதிகமான சம்பளம் பார்க்கல, முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 40 மேல பார்த்துருப்போம், 45 பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெக்டர்னா என்ன அப்படிங்கிற ஆரம்பத்துல இருந்து வந்தோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா தேற்றம் 8.1 ஆல்ரெடி பார்த்துட்டோம், 8.2 பார்த்தோம். 8.2 நம்ம என்னன்னா வெளிப்புற பிரிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பார்த்துருக்குறோம். தீரம் 8.3, தேற்றம் 8.3 அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீடியன்ஸ் கன்கரண்ட், அதாவது நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படிங்கிறத வெக்டர் முறையில் நிரூபித்தோம். அதுலேயும் என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுன்னா இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 3 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை நம்ம பார்த்தோம். அந்த தீரம் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த கடைசியில் அந்த கடைசியாக வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு சொன்னால்
ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி பை த்ரீ, வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி பை த்ரீ அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அதுதான் என்னன்னா நமக்கு வந்து நடுக்கோட்டு சந்தி, அதாவது சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள், சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு முனைப்புள்ளிகளினுடைய நிலவட்டில் கூட்டி மூணாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ராய்டு கிடைக்கும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ட்ரைசெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் புக்கு கையில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன செய்றீங்கன்னா எக்ஸசைஸு 8.1 பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸ் 8.1 எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேர்ட் சம் நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா, தேர்ட் சம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்தது அதில் டென்த்து சம், டென்த்து சம் பாருங்கள், எக்ஸசைஸ் 8.1 டென்த்து சம். யார் லைனில் இருக்காங்கன்னு பாரு, ஒருத்தர் கூப்பிடுவோம். கோமதி, கோமதி, கோமதி மைக் ஆன் பண்ணுப்பா. கோமதி, கோமதி கேக்குதாப்பா? எப்ப அதுல பத்தாவது சம் படிக்கிறியா கோமதி? கோமதி 8.1 டென்த் சம். பாருப்பா பாருப்பா, கோமதி படிக்கிறியா? ஏப்பா புக்கு கையில் இல்லையா? இல்லைன்னா சொல்லு, வேற ஆள் படிக்க சொல்லலாம். தினேஸ்வரன் சொல்லுப்பா, 8.1 பத்தாவது சம படிக்கிறியா? படிப்பா. ஆ ஆ வெரி குட், ஓகே மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜிஏ வெக்டர் பிளஸ் ஜிபி வெக்டர் பிளஸ் ஜிசி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். ஜி என்பது நடுக்கோட்டு சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கோணத்தினுடைய சென்ட்ராய்டு ஜியா இருந்ததுன்னா, முக்கோணம் ஏபிசியினுடைய சென்ட்ராய்டு ஜியா இருந்ததுன்னா இதை வந்து ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது. என்ன ரிசல்ட் தெரியுது? ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு, ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு என்ன ரிசல்ட்டு? சென்ட்ராய்டாக இருந்தா ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி டிவைடட் பை த்ரீ, ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி பை த்ரீ. இதான் என்னது? ஓஜி வெக்டர். அதனுடைய அதையே இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவாக பார்த்தோம். இதுதான் வந்து தியரம் 8.3 நம்ம பார்த்த ரிசல்ட்டு. இந்த த்ரீ இந்த சைடு கொண்டு வந்து எழுதலாம்னு சொன்னேன். இதையும் இன்னொரு ஃபார்முலாவாக கூட வச்சுக்கலாம். த்ரீ ஓஜி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசி. இந்த ரிசல்ட்டை இப்போதைக்கு நம்ம நிறுத்தி வச்சுக்குவோம். நம்ம ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ண இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்குவோம், ஓகேவா? நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னா, இதை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. என்னது? ஜிஏ வெக்டர் பிளஸ் ஜிபி வெக்டர் பிளஸ் ஜிசி வெக்டர், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜிஏ பிளஸ் ஜிபி பிளஸ் ஜிசி அப்படிங்கிறத இப்போ எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு நிலை வெக்டரா விதர்சனா? ஜிஏ நிலை வெக்டரா சொல்லு பார்ப்போம். விதர்சனா ஜிஏ வெக்டருங்கிறது நிலை வெக்டரா? சக்தி ஜிஏங்கிறது நிலை வெக்டரா? சக்தி பிரியதர்ஷினி ஜிஏங்கிறது நிலை வெக்டராப்பா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று சொல்லுங்க. சக்தி நாராயண் ஜிஏங்கிறது நிலை வெக்டரான்னு கேட்டேன். ஓகே, ஜிஏங்கிறது நிலை வெக்டர் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்னா, என் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர்னு சொல்லி எழுதலான்னு சொல்லி பார்த்தோம். ஏபினா ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ இது என்ன எழுதலான்னா, ஓஏ மைனஸ் ஓஜின்னு எழுதலான்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் வந்து நமக்கு ஏபி வெக்டர்னா ஓபி மைனஸ் ஓஏ, என் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னுடைய பொசிஷன் வெக்டர்னு எழுதலான்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதை எழுதுனா ஓபி மைனஸ் ஓஜின்னு எழுதலாம், ஓபி மைனஸ் ஓஜி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஜிசி என்னன்னு எழுதலாம்னா ஓசி மைனஸ் ஓஜின்னு எழுதலாம், ஓகேவா? இப்போ கவனி, ஓஏ ஓபி ஓசி இந்த மூணையும் முதல்ல ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர், இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம ப்ளஸ் இருக்கிறதுல எழுதிட்டேன்.
அடுத்தது கவனி, இங்க என்ன இருக்குது? மைனஸ் ஓஜி, இங்க ஒரு மைனஸ் ஓஜி, இங்க ஒரு மைனஸ் ஓஜி. மொத்தமா எத்தனை ஓஜி இருக்குது? மைனஸ் த்ரீ ஓஜி இருக்கு இல்லையா. இப்போ நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ்ல ஒரு ரிசல்ட், என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன்? ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசிங்கிறது எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறேன்? த்ரீ ஓஜின்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ இந்த ஓஏ பிளஸ் ஓபி பிளஸ் ஓசிங்கிறது என்னன்னு மாறிடுது? த்ரீ ஓஜி அப்படின்னு மாறிடுது இந்த ரிசல்ட் படி. மைனஸ் த்ரீ ஓஜி. ஸோ த்ரீ ஓஜியில் த்ரீ ஓஜி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? இட் இஸ் ஜீரோ வெக்டர். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜிஏ பிளஸ் ஜிபி பிளஸ் ஜிசி ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். இந்த சம்ம ஒரு தடவை போர்டில் பாருங்க. பார்த்தீங்களாப்பா, பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, ஒரு சம்மை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த சம்மோட நம்ம வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் பசி எடுத்திருக்கோம். 12 to 1 ஒரு ஹாட் டைமு. நம்ம ஸ்கூலாக இருந்ததுன்னா எல்லோரும் பெல் அடிச்சிருப்பாங்க, அதனால் வந்து உங்களுக்கே பசி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் என்ன செய்யலைன்னா, இதோட வந்து நம்ம வந்து செஷனை க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தராக கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போகும்போது தேங்க்யூ சார் சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணி தேங்க்யூ சார் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த செஷனை வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக முடிச்சதாக அர்த்தமாகும் சரியா. ஸோ அதனால் இப்போ வந்து இதோட நம்ம வகுப்புகள் நிறைவு பெறுகிறது. மறுபடியும் அடுத்த வகுப்பு எப்போ அப்படிங்கிறத மறுபடியும் நான் நோட்டீஸ் போர்டில் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆல் ஆஃப் யூ பை பை. ஒவ்வொருத்தராக நீங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். வெல்கம். ஓகே 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 வெல்கம். தேங்க் யூ. ஓகே ஓகே ஓகே